பாஸ்டர் டாக்டர் டேவிட் இளங்கோவன் கடந்த 30 ஆண்டுகளாக கர்த்தருடைய பணியை செய்து வருகிறார். தற்போது சேலத்தில் சீர்திருத்த பேப்டிஸ்ட் திருச்சபையின் போதகராக இருந்து வருகிற இவர் தன்னுடைய மருத்துவ படிப்பை முடித்து இங்கிலாந்து தேசத்தில் லண்டன் சீர்திருத்த பேப்டிஸ்ட் வேதாகம கல்லூரியில் பயின்று ஊழியத்தை தொடர்கிறார். கொல்லிமலையில் மருத்துவ பணியோடு கர்த்தருடைய ஊழியத்தையும் செய்து வருகிற இவர் கோயம்புத்தூரிலும் பெங்களூரிலும் ஆண்டவருடைய சத்தியத்தை தொடர்ந்து பிரசங்கித்து வருகிறார். இவருடைய செய்திகள் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நாளிலும் நீங்கள் கேட்கும் இந்த செய்தியின் மூலம் கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபத்துடன் வழங்குகிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட பரலோகம் சென்ற மனிதன் என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தை உங்கள் மத்தியில் பிரசங்கிக்கும்படியாக விரும்புகிறேன். பொதுவாக பரலோகம் செல்ல வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் வாஞ்சிக்கிறோம். ஆனால் நாம் பரலோகம் செல்லும்படியான ஒரு வாழ்க்கையை கொண்டிருக்கிறோமா? பரலோகம் செல்லுவதற்கு ஒரு ஏற்ற வாழ்க்கையானது நம்மில் காணப்படுகிறதா என்பதை குறித்து நம்முடைய வாழ்க்கையில தெரிந்திருப்பது மிக அவசியமான ஒரு காரியம். ஆகவே இந்த நாளிலும் கூட நான் பேசும்படியான இந்த தலைப்பும் இந்த தேவனுடைய வார்த்தையும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் மிக மிக நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியமான ஒரு காரியம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரத்தில் ஒரு மனிதனை சந்திக்கிறோம். லூக்கா 16:20, லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். லாசரு என்று சொல்லப்படுகிற விளல மூல பதத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஹெல்ப்லெஸ் என்ற அர்த்தம், உதவியற்ற ஒரு மனிதன். அவனுடைய வாழ்க்கையில் முற்றிலுமாக உதவியற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதனாக வேதமானது அவனை சித்தரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவனுடைய குடும்பத்தை குறித்து, மனைவி பிள்ளைகளை குறித்து நாம் அறியும். ஆனாலும் கூட அவன் இந்த உலக அளவில் பார்க்கும் பொழுது ஒரு உதவியற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன். ஆனா இவ்விதமான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் பரலோகம் செல்லும்படியான ஒரு மனிதனாக காணப்படும்படியான நிலைக்குள்ளாய் காணப்பட்ட தன்மைகள், அவனுடைய வாழ்க்கையில் இருந்த காரியங்கள் என்ன என்பதை குறித்து உங்கள் மத்தியில் சொல்லும்படியாக விரும்புகிறேன். அருமையான சகோதரே, சோரியே, உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட இவ்விதமான காரியங்கள் காணப்படுகிறதா என்பதை குறித்து நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். நீ பரலோகம் போகும்படியாய் உன்னுடைய வாழ்க்கையில தேவன் எவ்விதமான காரியங்களை நடப்பித்திருக்கிறாரா என்பதை குறித்து நீ நிச்சயப்படுத்திக் கொள்வது மிக அவசியமான ஒரு காரியம். முதலாவதாக, இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் பரலோகம் சென்றிருப்பானால் அவன் நிச்சயமாக மறுபடியும் பிறந்தவனாக இருக்க வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 3:3 தேவனுடைய வார்த்தையானது தெளிவாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் 3:3 இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அடுராக் இயேசு என்ன சொன்னார்? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது.
தேவனுடைய ராஜ்யத்தில் அவன் பிரவேசிப்பது என்பது முற்றிலும் கூடாத காரியம். ஆகவே முதலாவது காரியமாக லாசருனுடைய வாழ்க்கையில் அவன் மறுபடியும் பிறந்தவனாக இருந்திருக்க வேண்டும். அருமையான சகோதரனே, சோரே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ மறுபடியும் பிறந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடுமா? உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் என்னை பழைய வாழ்க்கையிலிருந்து மாற்றி ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாக என்னை கொண்டு வந்திருக்கிறார். பழவைகள் ஒழிந்து போன நிலையில் ஒரு புதிய மனிதனாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று உன்னுடைய வாழ்க்கையில சொல்லக்கூடுமா? இது மிக மிக அவசியமான ஒரு காரியம். உன்னுடைய வாழ்க்கையில நீ மறுபடைந்திருப்பாயானால் தேவ ஆவியானவர் உன்னுடைய இருதயத்தில் கிரியை செய்து உனக்கு ஒரு புதிய சுபாவத்தை, புதிய தன்மையை, புதிய இருதயத்தை கொடுத்த காரியமனில் காணப்படும். தேவ ஆவியானவர் உனக்குள்ளாக அதை குறித்து சாட்சி கொடுக்கிற ஒரு உள்ளான நிச்சயத்தை உன்னுடைய வாழ்க்கையில கொண்டிருப்பாய். அருமையான சகோதரேஸ்வரியே, உன்னுடைய வாழ்க்கையில் அபிதமான ஒரு ஆவிக்குரிய நிச்சயமானது உண்டா? இது மிக மிக அவசியமான ஒரு காரியமானது. உன்னுடைய வாழ்க்கையில அபிதமாக இல்லை என்றால் இந்த நாளில இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற நீ அதை குறித்து நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இன்றே இரட்சியினால் இப்பொழுது அனுக்கிற காலம், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலும் கூட உன்னுடைய இருதயத்தை கர்த்தருக்குன்பாக நீ ஏறெடுப்பாயானால் நீ மறுபிறப்பு அடைய வேண்டும் என்பதை குறித்து தானே நிச்சயமற்ற நிலையில வாழ்ந்து கொண்டிருப்பாயானால் அதை குறித்து நீ நிச்சயப்படுத்திக் கொள்ளும்படியாய் தேவனிடத்துல அவருடைய இரக்கத்துக்காக கிருபைக்காக நீ கேட்பாயானால் தேவன் நிச்சயமாக உன்னை சந்தித்து மாற்றுகிறவராக இருக்கிறார். இரண்டாவது காரியமாக இந்த ஐஸ்வர்யனுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிற காரியம், அவன் இந்த உலகத்தில் தரித்திரனாக காணப்பட்டாலும் அவன் ஆவிக்குரிய ஐஸ்வர்யவானாய் காணப்பட்டான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:3 தேவனுடைய வார்த்தையானது இவ்விதமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமையுள்ளவர்கள், புவர் இன் தி ஸ்பிரிட், அவருடைய வாழ்க்கையில தங்களுடைய ஆவிக்குரிய நிலையை குறித்த உண்மையான தன்மையை விளங்கிக் கொண்டவர்கள், அவருடைய வாழ்க்கையில தேவனுடைய கிருபையை சார்ந்து அவருடைய இரக்கத்துக்காக தங்களுடைய வாழ்க்கையில் அனுதினமும் நோக்கி பார்க்கிற மக்கள், அவருடைய வாழ்க்கையில தாங்களாகவே ஆவிக்குரிய பலசாலிகளாக எண்ணிக்கொள்ளாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் பரத்தின் கிருபைக்காக தேவனிடத்துல மன்றாடி அதை பெற்றுக்கொள்ளும்படியாக வாஞ்சிக்கிற மக்கள். லாசரு அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய தரித்திரனாக வாழவில்லை, ஆவிக்குரிய ஐஸ்வர்யவனாய் லாசரு வாழ்ந்தான். ஆவிக்குரிய எளிமையான ஒரு வாழ்க்கையை அவன் கொண்டிருந்தான். அருமையான சகோதரேஸ்வரியே, உன்னுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய எளிமையான ஒரு தன்மை நீ கொண்டிருக்கிறையா? ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் எளிய ஒரு சிறு குழந்தையை போல தேவனை சார்ந்து கொள்ளும்படியான ஒரு உண்மையான தாழ்மையின் ஆவிக்குரிய சிந்தையை நீ தரித்து வாழ்கிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறாயா? உன்னுடைய வாழ்க்கையில் பரலோக ராஜ்யம் செல்ல வேண்டும், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது, அபிதமான மக்களுக்கு சொந்தமானதுதான் பரலோக ராஜ்யம். 3வதாக இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 16:16 இங்கே அவனுடைய நிலையை குறித்து நாம் பார்க்கிறோம். 20வது பின்பகுதி, அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே
தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் தனக்கு ஆகாரம் கிடைத்தால் போதும் என்ற அபிதமான எண்ணத்தோடு கூட அவன் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதனாய் காணப்பட்டான். அவனுக்குள்ளாக உண்மையான ஒரு தன்னுடைய தேவையை சந்திக்கும்படியான இந்த நிலையில் அவனுக்கு போதுமானது கிடைக்குமானால் அது தேவனுக்கு முன்பாக போதும் என்ற ஒரு நிறைவோடு வாழுகிற ஒரு வாழ்க்கையும் சிந்தையும் கொண்டிருந்தான். 1 தீமோத்தேயின் புத்தகம் 6:6 தேவனுடைய வார்த்தையானது இவ்விதமாய் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயின் புத்தகம் 6:6 போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். Godliness with contentment. அவருடைய இருதயத்தில் அவன் ஒரு திருப்தியுள்ள நிலைக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அருமையான சகோதரேஸ்வரியே, உன்னுடைய வாழ்க்கையில் போதுமென்ற மனதுக்குரிய ஆவிக்குரிய திருப்தியை கொண்ட ஒரு வாழ்க்கை உன்னிடத்தில் உண்டா? எந்த ஒரு மனிதனில் உண்மையான உணர்வோடு தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறது நான் திருப்தியா இருக்கிறேன் என்று சொல்லுகிறானோ அவனுடைய உள்ளத்திலிருந்து தேவனை துதிக்கும்படியான உண்மையான துதியானது இருக்கும். அவருடைய உள்ளத்தில் அவன் தேவன் கொடுத்திருக்கும்படியான காரியங்களை குறித்து விலை மதிக்கிறவனாய் அதை குறித்து உண்மையான விதத்துல தேவனுக்கு நன்றியுள்ள ஒரு மனிதனாய் காணப்படுவான். லாசருவும் கூட அவனுடைய வாழ்க்கையில் தேவன் தனக்கு விதமாக தன்னுடைய ஆவி தன்னுடைய சரீரத்துக்கு தேவையான இந்த ஆகாரத்தை கொடுப்பாரானால் அது தனக்கு போதும் என்ற நிலையில் திருப்தி உள்ளவனாய் அந்த நிலையில வாழ்ந்து கொண்டிருந்தவனாய் அவன் காணப்பட்டிருப்பான். உன்னுடைய வாழ்க்கையில் அவிதமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை உண்டா? உன்னில் உண்மையான விதத்துல ஆவிக்குரிய திருப்தி உள்ள ஒரு மனிதனாய் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தை பின்னமாய் பெற வேண்டும் என்று பேராசையோடு கூட அதற்காக இதற்காக நீ அலைந்து கொண்டிருக்கிறையா? உன்னுடைய காலங்கள் நேரங்களை அதற்காக செலவிடுகிறையா? ஒருவேளை ஓய்வு நாளிலும் கூட தேவனை கனப்படுத்தும்படியாக அந்த நாளை நீ ஒதுக்காதபடிக்கு அந்த நாளில நீ உன்னுடைய சொந்த காரியங்களை செய்து அநேக இந்த உலக பிரகாரமான காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நீ அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறையா? ஒருவேளை ஆலயத்தையே கூட அலட்சியப்படுத்துகிற விதங்களில உன்னுடைய வாஞ்சியானது அல்லது உன்னுடைய பேராசையானது இருக்கிறதா? லாசருனுடைய வாழ்க்கையில் போதுமென்ற மனதுக்குரிய காரியமானது உண்மையான விதத்துல காணப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அருமையான சகோதரேஸ்வரியே, உன்னுடைய வாழ்க்கையில் அவிதமான காரியமானது காணப்பட வேண்டும். அடுத்ததாக அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றப்பட்ட தன்மை உள்ளவனாய் அவன் உண்மையான விதத்துல ஒரு தெய்வீக சுபாவத்தை கொண்டிருந்தவனாய் காணப்பட்டான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16:6 இங்கு நாம் இவ்விதமாய் பார்க்கிறோம். 19:19 ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு அவனை பார்த்து பொறாமை கொள்ளவில்லை. தேவன் ஏன் எனக்கு இவ்விதமான குறைபாடுகளை வைத்தார் என்று அவனுடைய இருதயத்தில் இவ்விதமான பொறாமையுள்ளவனாய் வாழவில்லை. ஒருவேளை அந்த ஐஸ்வர்யவான் இரத்தாம்பர உடை தரித்தவனாய் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காரியமானது அவனுடைய வாழ்க்கையில பொறாமையை கொண்டு வரவில்லை. அவனுடைய வீடு மாளிகையை பார்க்கும் பொழுது அவனுக்குள்ளாக பொறாமையான தன்மை இல்லை. ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்குள்ளாக அவன் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படும்படியான ஒரு நிலைக்குள்ளாய் காணப்படவில்லை, காணப்பட மாட்டான். அவனுடைய வாழ்க்கையில உண்மையான ஒரு தெய்வீக தன்மையோடு கூட அவன் அந்த காரியத்துல தனக்கென்று தேவன் கொடுத்திருக்கிற காரியத்துல விருப்பம் உள்ளவனாய் அதை அங்கீகரித்து அதுல திருப்தி உள்ளவனாய் காணப்படுவான். அடுத்த காரியம், அவனுடைய சிந்தையானது இந்த உலகத்துக்கு அடுத்ததாக இருக்கவில்லை. அவன் அறிவான் இந்த உலகத்தின் காலமானது ஒரு குறிப்பிட்ட காலம். கொஞ்ச காலத்துல நான் வாழ்ந்து
இந்த உலகத்தை விட்டு நான் கடந்து போய் விடுவேன் ஆனாலும் கூட எனக்கோ ஒரு நித்தியமான காலமானது உண்டு எனக்கு பாய் நித்தியமான ஒரு வாழ்க்கை வாழும்படியாய் தேவன் நியமித்திருக்கிற ஒரு வாழ்க்கையானது உண்டு அந்த வாழ்க்கைக்கு என்னை நான் ஆயத்தப்படுத்தவனாய் வாழ வேண்டியது அவசியமான ஒரு காரியம் பவுல் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17வது வசனத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17வது வசனம் மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு not looking unto the things which are seen but the things which are not seen காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு லாசருவின் நோக்கம் எதுவாய் காணப்பட்டது அவன் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் கூட அவன் காணக்கூடாதவைகளை நோக்கி பார்த்தவனாய் வாழ்ந்து கொண்டிருந்தான் ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி அவரை சந்திக்கும்படியான ஒரு நாள் இந்த தேவனை முகமுகமாய் தரிசிக்கும்படியான ஒரு நாள் அந்த நாளில என் தேவன் என்னை அவர் அன்போடு அழைத்து என்னை உபசரிக்கும்படியான நாள் பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தில் வாழ்கிற ஒரு நாள் அவருடைய வாழ்க்கையில காணப்படாதவைகளை நோக்கி இருந்தான் இந்த உலகத்தின் காரியங்களை நோக்கி இருக்கவில்லை அவனுடைய சிந்தை அவனுடைய விருப்பம் அவனுடைய வாஞ்சை எல்லாமே அந்த காணப்படாதவைகளின் நோக்கத்துல இருந்தது அருமையான சகோதரனேசரே பரலோகத்தை நோக்கி பார்க்கிற கண்கள் உனக்கு உண்டா பரலோகத்தை நோக்கி பார்த்து வாழும்படியான ஒரு வாழ்க்கை உன்னிடத்துல உண்டா பரலோகத்தின் நோக்கத்தோடு கூட உன்னுடைய வாழ்க்கையில நீ கணக்கிட்டு செயல்படுகிற ஒரு காரியமானது உண்டா இந்த உலக சிந்தையில் நீ தரித்து இந்த உலகத்துக்குரிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விடுப்பாய் ஆனால் நீ பரலோக ராஜ்யத்துல ஒரு நாள் திடீரென்று பறந்து விடலாம் என்று எண்ணிக்கொள்ளாத இல்ல இந்த உலகத்தில் நீ வாழ்ந்தாலும் உன்னுடைய நோக்கம் உன்னுடைய வாஞ்சை பரலோகத்துக்கு அடுத்ததாக இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு சொன்னவண்ணமாக என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அந்த பிதாவின் வீட்டில உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய மகத்துவமான காரியங்களை நினைக்கும்படியான அந்த காரியங்களை எண்ணி பார்த்து நீ மகிழ்ச்சியும்படியான காரியமானது உண்டு தான் லாசரு அவருடைய வாழ்க்கையில இவ்விதமாக என்ன இருப்பான் இந்த உலகத்துல நான் பசி பட்டினி வேதனை வருத்தம் சரீர வியாதி வேதமானது இந்த லாசருவை குறித்து சொல்லுகிறது யோபுவைப் போல அவனுடைய சரீரத்தில் பருக்கள் நிறைந்தவனாய் அவன் காணப்பட்டான் என்று வேதமானது சொல்லுகிறது லூக்கா 16:20 அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐசரிவானுடைய வாசல் அருகே கிடந்தான் நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று அவனுடைய சரீரம் முழுதுமாய் ஒருவேளை பருக்கள் யோபுவை போல பாதித்திருக்க கூடும் இவ்விதமான சரீர வியாதி வருத்தம் வேதனைகள் இவைகளின் மத்தியில அவன் என்ன நம்பிக்கையை கொண்டிருந்திருப்பான் வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 16வது வசனத்தின் இந்த சிந்தையானது அவனை ஆட்கொண்டிருந்திருக்க கூடும் வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 14வது இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை இனி தாகம் அடைவதும் இல்லை வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை லாசருவுக்கு ஒரு குடிசை இருந்ததோ தெரியவில்லை உஷ்ணத்திலிருந்து அவனை பாதுகாக்கும்படியான ஒரு மறைவிடம் இருந்ததோ தெரியவில்லை மழைகளிலும் உஷ்ணத்தின் பாதிப்பினால அவன் பாதிக்க கூடாதபடிக்கு அவனுக்கு என்ன விதமான காரியம் இருந்தது தெரியவில்லை ஆனால் கர்த்தர் அவனை அவருடைய செற்றையின் நிழலின் கீழாக போர்த்து பாதுகாத்துக் கொண்டிருந்திருப்பார் இனி பசி அங்க இல்ல தாகம் அடைவதில்லை வெயிலாவது உஷ்ணமாவது இனிமேலனை தாங்க தாக்காது அந்த இடத்துல நான் தேவனுடைய மகிமையான பிரசன்னத்துல மகிழ்ச்சியோடு வாழுகிற ஒரு நாள் உண்டு என்பதை குறித்து
லாசரு உண்மையான விதத்துல எண்ணி இருந்திருப்பான். அநேக சமயங்களில அவனுடைய குறைவுகளின் மத்தில அவன் கண்ணீர் வடித்திருந்திருக்க கூடும். வெளிப்படுத்தின விசேஷம் 21:4 அவனுடைய நம்பிக்கையானது இவ்விதமாக இருந்திருக்க கூடும். 21:4 அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒழிந்து போயின. ஓ, அவனுடைய வாழ்க்கையில் இவ்விதமான நம்பிக்கை, கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். அருமையான சகோதரே, சோரியே, உன்னுடைய விசுவாச பாதையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் ஒருவேளை உன்னுடைய உண்மையான துக்கத்தை அல்லது உண்மையான உன்னுடைய இருதயத்தின் காரியங்களை விளங்கிக் கொள்ளுகிற மக்கள் எல்லாம் இருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில அநேக சமயங்களில கண்ணீர் தான் உனக்கு மிச்சமானதாய் காணப்படலாம். ஆனா ஒன்றை நினைத்துக்கொள், கண்ணீர் யாவற்றையும் துடைக்கும்படியான ஒரு தேவன் உண்டு என்பதை குறித்து நீ அறிந்துகொள். கண்ணீர் யாவற்றையும் நீக்கும்படியான ஒரு நாள் தேவன் வைத்திருக்கிறார் என்பதை குறித்து நீ அறிந்துகொள். உன்னுடைய வாழ்க்கையில இவைகளை தேவன் நியமித்திருக்கிறார் என்பதை குறித்து நீ நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். தேவன் இவைகளை நிச்சயமாய் நீக்கும்படியான காலமானது உண்டு. உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய கண்ணீர் யாவையும் துடைக்கும்படியான வேலை உண்டு என்பதை குறித்து நீ அறிந்து கொள். லாசரு அவனுடைய வாழ்க்கையில இவ்விதமான துயரமான வேளையில் அவன் இவ்விதமான ஒரு பெரிய நம்பிக்கைக்குரிய நிலை இருந்ததுனால அந்த நம்பிக்கையோடு கூட அவன் அதை எதிர்பார்த்திருந்திருப்பான். அவனுடைய வாழ்க்கையில் இவ்விதமான ஒரு நிலைக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருப்பான். அவன் இந்த உலகத்தில் அந்நியனும் பரதேசியுமாக அவனுடைய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருப்பான். அவனுக்கு இந்த வாழ்க்கையானது இட் வாஸ் டெய்லி பேட்டில். ஆனா ஐஸ்வர்யவானோ சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 119:19 இவ்விதமாய் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 119:19 பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகள் எனக்கு மறையாதேயும். பூமியிலே நான் ஒரு பரதேசியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அருமையான சகோதரனே, சோரியே, நீ பரலோகத்தின் பிரஜையாக நீ வாழ வேண்டுமானால், நீ பரலோகத்தின் பிரஜையாக உன்னுடைய வாழ்க்கையில நீ பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால், இந்த பூலோகத்துல நீ பரதேசி என்பதை அறிந்திருக்கும் பொழுது மாத்திரம்தான். இந்த உலகத்தில் நீ ஒரு அந்நியனும் பரதேசியும் என்ற நிலையில நீ எந்த அளவுக்கு உணர்ந்து வாழுகிறாயோ அந்த அளவுக்கு தான் நீ பரலோகத்தின் பிரஜையாய் வாழ முடியும். அந்த பரலோகத்தின் மகிமையை குறித்த உணர்வோடு நீ வாழ முடியும். அந்த பரலோகத்தின் சிந்தையோடு கூட நீ வாழ முடியும். அந்த பரலோகத்தினுடைய மகிமையை உணர்ந்து இந்த உலகத்துல இந்த பாடுகளின் மத்தியிலும் கூட நீ உண்மையான மன கழிப்போடு கூட நீ வாழ முடியும். இல்லைன்னா நீ இந்த உலகத்துல உலகத்தினுடைய மேன்மையை வாஞ்சித்து பரலோகத்தின் மேன்மையை நீ வாஞ்சிக்கிறேன் என்று சொல்வாயானா உன்னுடைய ஆவிக்குரிய பக்தியை குறித்து சந்தேகம் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. நீ உண்மையாலுமே அந்த பரலோகத்தின் மகிமையை மேன்மையை ஒரு நாளில நீ நேசிக்கும்படியான அந்த இரட்சகரை முகமுகமாய் தரிசிக்கும்படியான அந்த எண்ணம் வாஞ்சை அந்த நிலையை குறித்து நீ அதிசயித்து வாழ முடியவில்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையில உண்மையாலுமே அந்த பரலோகத்தின் காரியத்தை குறித்த ஆழமான சிந்தையினால நீ பாதிக்கப்படவில்லை என்ற அர்த்தம். ஒருவருடைய வாழ்க்கையில நீ ரட்சிக்கப்படாமலும் கூட இருக்க வாய்ப்பு உண்டு. உடைய வாழ்க்கையில பரலோகத்தின் சிந்தையோடு கூட வாழுகிற நிலைக்குள்ளாய் நீ காணப்படுகிறையா? லாசரு அவனுடைய வாழ்க்கையில் இவ்விதமான பாடுகளின் மத்தியிலும் அவன் பரலோகத்தின் பிரஜையாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அருமையான சகோதரேஸ்வரியே, உன்னுடைய வாழ்க்கையின் பாடுகளின் மத்தியில நீ பரலோகத்தின் பிரஜையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறையா?
இந்த உலகமானது எனக்கு பாத்திரம் அல்ல என்று சொல்லக்கூடிய நிலையில உன்னுடைய வாழ்க்கையானது உண்மையான விதத்துல காணப்படுகிறதா? அவனை குறித்து என்னமா என்ன சொல்லப்படுகிறது? இந்த லாசருவினுடைய மரணத்தை குறித்து வேதம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. லூக்கா 16:22, பின்பு அந்த தரித்திரன் மறித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். லாசரு மறித்து போனான். ஒருவேளை அவனுடைய சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ணுவார் ஒருவரும் இல்லாமல் இருந்திருக்க கூடும். அவன் எவ்விதமாக எந்த நிலையில் மறித்தான் என்பதை குறித்து நமக்கு தெரியவில்லை. ஒருவேளை அவருடைய வாழ்க்கையில் தன்னுடைய காலம் நெருங்கிவிட்டது என்ற நிலையில் உணர்ந்து அவன் தேவனை நோக்கி அந்த பருக்கள் நிறைந்த நிலையிலும் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி அவன் ஜெபித்த நிலையில் மறித்திருக்கலாம் கூட என்று எண்ணுகிறேன். இவ்விதமான உன்னதமான தெய்வீக தன்மைகளை கொண்ட ஒரு மனிதனிடத்துல ஒருவேளை தேவன் அவனை எடுத்துக்கொள்ளும்படியான காலத்தை கூட அவனுக்கு விளங்க செய்திருக்கலாம். ஆப்பிரிக்கா தேசத்துல டேவிட் லிவிங்ஸ்டன் என்ற மிஷனரியானவர் அந்த கருப்பு மனிதர்கள் மத்தியில் ஆண்டவருடைய அன்பை குறித்து எடுத்து பேசினார். அவருடைய மகத்துவமான ரட்சிப்பை குறித்து, மீட்பை குறித்து, வரப்போகிற நித்தியமான ஒரு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து எடுத்து பிரசங்கித்தார். ஆனா அவர் வாழ்ந்த ஒரு குடிசை, அந்த குடிசையில் ஒரு நாள் முழங்கால் படியிட்டவராய் தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்த நிலையில் அவருடைய உயிரானது பிரிந்தது, தேவனுக்குள்ளாக மறித்தார். எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில முழங்கால் படியிட்டு தேவனுக்காக தேவனை நோக்கி ஜெபித்த வேளையில அவிதமாக கர்த்தருக்குள்ளாய் எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். சமீபத்தில் ஒரு பரிசுத்தவனுடைய வாழ்க்கையை குறித்து நான் ஒரு பத்திரிகையில வாசித்தேன். அது தேவ மனிதன் முழங்காலில நின்று தேவனை நோக்கி ஜெபித்த பொழுது அவருடைய வாழ்க்கை பிரிந்து விட்டது. இந்த உலகத்தை விட்டு இன்னொரு நித்தியமான ஒரு உலகத்துக்குள்ளாக கடந்து சென்று விட்டது. அருமையான சகோதரேஸ்வரே, ஒருவேளை லாசர் அவனுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தின் பாடுகள், உலகத்தின் வேதனை, உலகத்தின் வருத்தங்கள் எல்லாவற்றையும் நீங்க பெற்றவனாய் அந்த நித்தியமான தேவனுடைய ராஜ்யத்தில், மகிமைகரமான ராஜ்யத்தில் பிரவேசித்திருப்பான். அந்த நேரத்தில் நாம் என்ன பார்க்கிறோம்? தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியில கொண்டு போய் விடப்படுகிறான். அவனை அங்கே எடுத்து செல்லும்படியாக, அவனுடைய ஆத்மாவை அழைத்து செல்லும்படியாக பரலோகத்தின் தூதனானவன் அங்கு வந்திருக்கிறான் என்று பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு மகிமைகரமான முடிவு இல்லைங்களா? அவனுடைய வாழ்க்கையின் இந்த உலகத்தின் நிலையை எண்ணி பாருங்க. இந்த உலகத்தின் மனிதர்களால மதிக்கப்படக்கூடாதவனாய், அலட்சியப்படுத்தப்பட்டவனாய், இந்த உலகத்துல ஒரு சல்லி பைசாவுக்கும் கூட பிரயோஜனமற்றவன் என்று எண்ணக்கூடிய அளவுல வாழ்ந்து கொண்டிருந்த மனிதனுக்கு அவருடைய முடிவை எண்ணி பாருங்க. தேவ தூதன் அவரை அழைத்து செல்லும்படியாக வந்ததை பார்க்கிறோம். அருமையான சகோதரேஸ்வரியே, உன்னுடைய வாழ்க்கையில் தேவனுக்காக வாழுகிற வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையில ஒருவேளை இந்த விசுவாச வாழ்க்கையில் பல துன்பங்கள், துயரங்கள், வருத்தங்கள், கண்ணீர்களின் மத்தியில நீ வாழ்கிற ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் மனம் தளராத, உன்னுடைய முடிவானது சம்பூர்ணமாக இருக்கும், உன்னுடைய முடிவானது மகிமைகரமானதாக இருக்கும், உன்னுடைய முடிவானது தேவனுக்கு அவருடைய சாட்சிக்கு மகத்துவமான ஒன்றாய் காணப்படும். இது எவ்வளவு உன்னதமான காரியம் எண்ணிப்பார். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய மரணத்தை ஒருவேளை இந்த உலகத்து மனிதர்கள் தாமே அற்பமாக எண்ணலாம். இந்த லாசருவை கொண்டு எடுத்து அடக்கம் வரும்படியாக கூட மனிதர்கள் இருந்திருப்பார்கள் என்ன முடியவில்லை. ஒருவேளை நாற்றம் எடுக்குமே என்று எண்ணி இதாயில் ஒரு குழியை வெட்டி அங்கே போட்டிருந்திருக்க கூடும். ஆனா அவருடைய ஆத்மாவை அழைத்து செல்லும்படியாய் தேவ தூதர்கள் வந்தார் என்று பார்க்கிறோம். இவ்வளவு ஒரு மகிமைகரமான காரியத்தை லாசரு சந்தித்தான் பாருங்க. தேவ தூதர் அவனை தேவனுடைய உன்னதமான பிரசன்னத்துக்கு அழைத்து செல்லும்படியாக அந்த நேரத்துல காத்திருந்தான். உன்னுடைய வாழ்க்கையில இவ்வளவான ஒரு மகிமைகரமான முடிவு உண்டு என்பதை குறித்து எண்ணிப்பார். தேவனை அறியாத மக்கள் அவர்களை அழைத்து செல்லும்படியாக பிசாசானவன் வருவான்.
ஆகவேதான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் சில தேவனை அறியாத மக்களுடைய மரணத்தை குறித்து வாசிக்கும் பொழுது அவர்கள் மரண வேளையில அலறுகிறார்கள். அவர்கள் இவ்விதமாக சொல்லுகிறார்கள். நம்முடைய தமிழ் வேதாகமத்தை நம்ம வாசிக்கிறோம், ஆனா முதல் முதல் இந்த தமிழ் வேதாகமத்தை மூல பாஷையிலிருந்து மொழிபெயர்த்து நமக்கு கொடுத்த ஜீகன்பாப் ஜெர்மனி தேசத்திலிருந்து இங்க வந்து அவர் தன்னுடைய ஜீவனை இந்த தேசத்துக்காக கொடுத்தார். இந்த வேதாகமத்தை தமிழில மொழிபெயர்த்து நமக்கு கொடுத்தார். இந்த உன்னதமான மனிதனுடைய மரணத்தை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது இளம் பிராயத்தில் மரிக்க வேண்டி வந்தது. அவர் திருமணமாகி ஏறக்குறைய 4 ஆண்டுகள் மாத்திரம்தான் உயிரோடு இருந்தார். ஏற்கனவே 2 பையன்கள், அவருடைய மனைவி, இன்னொரு குழந்தை பிறக்கும்படியான வேளை, அந்த வேளையில அவர் பலவீனப்பட்டவராய் அவர் மறிக்கும்படியான வேளையில அவர் சொன்னார், இதோ பிரகாசம் உள்ள ஒன்றை நான் பிரகாச சூரியனை போல பிரகாசத்தை நான் பார்க்கிறேன் என்று சொன்னார். அந்த வேளையில அவருடைய முகமானது மலர்ந்தது. முதல் முதல் இவ்விதமாக வந்த புரோட்டஸ்டன்ட் மிஷனரி. அருமையான சகோதரேஸ்வரியே, எவ்வளவு ஒரு மகிமையான காரியம். நாங்க என்ன பார்க்கிறோம், அந்த லூக்கா 16வது அதிகாரத்தில் 22வது வசனம், பின்பு அந்த தரித்திரன் மறித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஆபிரகாம் பரலோகத்துக்கு வேதத்துல பல பதங்கள் உபயோகப்படுத்தப்படுகிறது. வீடு என்று சொல்லுகிறோம், ஒரு சிலர் அதை கட்டடம் என்று சொல்லுகிறார்கள். இவ்விதமான விதத்துல ஒரே பொருள் பட பல பதங்கள் உண்டு. அவ்விதமாகவே பரலோகத்துக்கும் கூட வேதத்துல பல பதங்களை கையாடுகிறதை பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 12:2ல் பவுல் 3வது வானம் என்று பரலோகத்தை குறித்து சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசுவின் வலது பாரசத்தில் மறித்த அந்த கள்ளனை நோக்கி, இன்று என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பாய். ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய முடிவில் தன்னுடைய ஆத்மாவை பிதாவினுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறார். பிதா எங்க இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லுகிறோம். ஆகவே ஆண்டவராகிய இயேசு சென்ற இடம் பரலோகம். அந்த இடத்துலதான் என்னோடு கூட இருப்பா என்று அந்த கள்ளனை பார்த்து சொல்லுகிறார். ஆகவே பரதேசு, 3வது வானம், ஆபிரகாமன் மடி என்று சொல்லப்படுகிறது எல்லாமே பரலோகத்தை குறிக்கிறது. எவ்வளவு மகிமகரமான காரியம் இல்லைங்களா? லாசரு அந்த நாளில அவருடைய எல்லா பாடுகள் நீங்கினவனாய் பரலோக ராஜ்யத்தை சென்றடைந்தான். எவ்வளவு ஒரு உன்னதமான மரணத்தை, உன்னதமான ஒரு முடிவை அவன் கண்டதை நாம் பார்க்கிறோம். அருமையான சகோதரனே, சோரியே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில் பரலோகத்தை குறித்த நிச்சயம் உன்னிடத்துல உண்டா? பரலோக ராஜ்யம் என்பது உண்டு என்றை குறித்ததான நிச்சயம் உள்ள ஒரு வாழ்க்கை உன்னிடத்துல உண்டா? இந்த வேதம் சொல்லும்படியான இந்த நித்தியமான ஒரு வாழ்க்கையை குறித்த நம்பிக்கை உன்னிடத்துல உண்டா? அதை குறித்து நீ யோசித்துப்பார். அதனுடைய நிச்சயத்தை நீ அறிந்திருப்பாயானால் மாத்திரம்தான் அதை சென்றடையும்படியான நிச்சயத்தோடு இந்த வாழ்க்கை நீ வாழ முடியும். இல்லைன்னா உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஏனோதான் என்று இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு மறித்தாலும் நான் என் தேவனுடைய பிரசன்னத்தில் செல்லுவேன் என்ற உறுதிப்பார் உன்னிடத்துல உண்டா? நீ மறுபடியும் பிறந்திருக்கிறையா? லாசருவை போல மறுபடியும் பிறந்த ஒரு வாழ்க்கை, ஒரு புதிய இருதயத்தை பெற்ற ஒரு வாழ்க்கை உன்னிடத்துல உண்டா? நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவிக்குரிய எளிய ஒரு வாழ்க்கை உன்னிடத்துல உண்டா? ஆவிக்குரிய தாழ்மையின் சிந்தை உன்னிடத்துல உண்டா? பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். உன்னை தாழ்த்தி தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்ளுகிறவனுடைய வாழ்க்கையில உணர்வு உண்டா? போதுமென்ற திருப்தியோடு வாழ்கிற ஒரு சிந்தை, மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படும்படியான நிலையில் அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில அவித எல்லாம் இந்த நிலையிலும் கூட பரலோகத்தின் சிந்தையோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை உன்னிடத்துல உண்டா?
அவிதமான ஒரு நிலை காணப்படுமானால் மாத்திரம்தான் நீ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். பரலோகம் சென்ற இந்த மகிமைகரமான மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறவள கர்த்தர் நமக்கு அவிதமான ஒரு மகிமைகரமான வாழ்க்கையில் பிரவேசிக்கும்படியான ஆயத்தத்தையும் சிந்தையையும் மனதையும் கர்த்தர் கொடுக்கும்படியாக நமக்கு இறங்க வேண்டும். இந்த ரட்சிப்பு ஆண்டவராகிய இயேசுவின் சிலுவையின் மூலமாய் அவர் சம்பாதித்திருக்கிற இந்த மீட்பு மறுபடியும்படியான இந்த புதிய ஒரு வாழ்க்கையின் சிந்தை நமக்கு தேவன் கொடுக்க விரும்புகிறார். அவரை பற்றி கொள்வையா? சிலுவையை நோக்கி பார்த்து தேவனிடத்துல நீ கேள், தேவன் உனில் மகிமைகரமான காரியத்தை செயல்படுத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபையும் இருக்குமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான சத்தியத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். லாசரத்தினுடைய வாழ்க்கையில் எளிய ஒரு மனித எளிய விசுவாசத்தை கொண்டு அவருடைய வாழ்க்கையில இந்த உலகத்தில் தரித்திரனாய் இருந்தாலும் தேவனுக்குள்ள ஐஸ்வர்யவானாய் காணப்பட்ட அன்பை குறித்து நாம் பார்க்கிறோம். பரலோகத்தில் பிரவேசிக்கும்படியான ஒரு வாழ்க்கை அவன் கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். அருமையான கிருபையில் எங்கள் தேவனே அவிதமான வாழ்க்கை நிறங்களுக்கு தாரும், அவிதமான சிந்தைய நிறங்களுக்கு தந்து உம்மை மகிமைப்படுத்தும் ஆசீர்வதியும் ஆண்டவராகிய இயேசுவின் சிலுவையின் மூலமாக இவ்விதமான மகிமைகரமான ஒரு வாழ்க்கைக்குள் பிரவேசிக்கும்படியான ஒரு மகத்துவமான மீட்பின் வழிய நேரங்களுக்கு வைத்திருக்கிறேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்ன எங்கள் இரட்சகரை நோக்கி பார்க்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த செய்தியினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களானால் தயவு செய்து எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பாஸ்டர் டாக்டர் டேவிட் இளங்கோவன், சீர்திருத்த பேப்டிஸ்ட் திருச்சபை, 295 சாந்தி நகர், ஏகார்ட் மெயின் ரோட், சட்டக்கல்லூரி பஸ் ஸ்டாப் அருகில், சேலம் 63600008. எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு நடைபெறுகிறது. எங்களோடு தொடர்பு கொள்ள தொலைபேசி எண் 0427553513, மொபைல் எண் 9842767814.